ஸ்ரீகுரு யோனமா ஹரி ஓம். அடுத்தது ஒன்பதாவது பாடம். ஒன்பதாவது பாடத்தில் என்ன சொல்கிறாரு, இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆக்டிவ் அண்ட் மிடில் ஃபெமினைன் நவுன்ஸ் இன் இ அண்ட் உ அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, இம்பர்ஃபெக்ட் டென்ஸ் லங் லக்காரம் அப்படிம்பாங்க, பர்ஃபெக்ட் டென்ஸு லிட் லக்காரம்பாங்க, ஆரோயிஸ்ட் அப்படிம்பா லுங் அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் தமிழில் என்ன மாதிரியான பிரயோகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. லங் லங் லிட் லுங் லங் லிட் லுங் இதுதான் மூணு. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, லங் இது இம்பர்ஃபெக்ட், இது பர்ஃபெக்ட், இது ஆரோயிஸ்ட் அப்படிங்கிறான். ஆரோயிஸ்ட் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுருக்கோம். இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டா, காணாத கண்ட பர்ஃபெக்ட்டுக்கும் இம்பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இல்லை இது இது இம்பர்ஃபெக்ட்டுக்கும் பர்ஃபெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை, கண்ட காணாதன்னு வரணும், காணாத கண்ட இல்லை, கண்ட காணாத அப்படின்னு வரணும். இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்ட காணாத கண்ட காணாத. லங் லக்காரம் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ட லிட்டு காணாத. இது இப்படி எழுதுறதோட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இவர் சொன்னதை எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கிறது இல்லையே, இங்கேயும் அதே மாதிரி பண்ணிட்டு இருவோம். இதுல ஒரு வசதி இருக்கு, என்ன அப்படின்னு கேட்டா பாருங்க, லிட்டு லங்கு லுங்கு இது என்னது, பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ஆவரேஜ். இப்போ லிட்டு காணாத கண்ட அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, லிட்டு காணாத ஒரு விஷயத்தை நம்ம பத்தி பேசும்போது கடந்த காலம் ஆனா நம்ம பார்க்கல அப்படின்னா என்னது, தேவர்கள் அசுரர்களோட சண்டையிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம பார்த்தோமா என்ன, இல்ல 5000 வருடத்துக்கு முன்னாடி, 300 வருடத்துக்கு முன்னாடி, 200 வருடத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கல அதெல்லாம். அதெல்லாம் லிட் லகாரத்தில் வரும். நம்ம ஏற்கனவே லட்டு பார்த்துட்டோம், அதனால லிட்டு. இந்த ஆர்டர் திருப்பி சொன்னேன் நான், லிட்டு வருது, அது பர்ஃபெக்ட். லங் என்னது அப்படின்னு கேட்டா, லங்கு கண்டது, நம்ம பார்த்துருக்கிறது தான் லங்கில் கொண்டு வரோம். இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது, நம்ம பார்த்துருக்கிறது. ஆனால் இதுவும் பார்த்தது தான், லுங்கும் பார்த்தது தான், லங்கு லுங்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது, லங்கு லிங்கு லுங்கு லிங்கு விட்டுட்டோம், லங்கு லுங்கு லிங்கு விதியில் வர்றது, லங்கு லுங்கு லங்கும் லிங்கும் கடந்த காலத்தை சொல்றது. ஆனால் விஷயம் என்னன்னா, இது பார்த்த கடந்த காலத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்பா. அப்போ அந்த மாதிரி எப்படின்னு சொல்லி சொல்றாலும் அது லங்கில் வரும். தோ நேத்தி முந்தா நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றை தொட்டெடுத்து இருக்கிறது, இன்றைய அப்படின்னா இன்றைய இல்லை இன்றைக்கு தொட்டெடுத்து இருக்கிறது, நேற்று முந்தா நேத்து இவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணுவோம் நம்ம, லுங்கு கொண்டு வருவோம். இன்றைக்கு அடுத்திருப்பது கண்டது காணாதது அப்படின்னு இந்த வேதத்தில் வரும். அப்போ என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னொரு விஷயம் சொல்றாரு இங்க, என் சான்ஸ்கிரிட்ல வந்து கிளாசிக்கல் சான் இந்த இந்த வேதத்தை பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த டென்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் எப்படி வேணாலும் யூஸ் பண்றாங்க, ஒன்றும் சரியா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத நிலையா முறையா பண்ணல அப்படிங்கிறாரு. அவருக்கே விழிச்சோம் அது.
அடுத்தது என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் பேஸ். ரெண்டாவது 45ல் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா எப்படி இந்த பேஸை நம்ம உண்டு பண்றது அப்படின்ட்டு. அந்த பேஸை உண்டு பண்றதுக்காக நம்ம ஒரு மந்திரம் சொன்னோம், அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டா போதும். என்னது தாத்து இருக்கும், தாத்துலேருந்து அங்கம் வருது, அங்கத்தை தொடர்ந்து விக்கிரண பிரத்தியம் இருக்கு, விக்கிரண பிரத்தியத்தை தொடர்ந்து பிரத்தியம் இருக்கு. சரியா, தாத்து அங்கம் ஆறதுக்கு 1, 4, 6, 10 இது நாலுக்கும் நாலு வகையான ரூல்ஸ் சொன்னோம். இது ஒன்னொன்னுக்கும் நாலு வகையானது. என்னது இது? கடை உயிர், இடை குரில் உயிர். இது ரெண்டுமே என்னாகும்? குணமாகும். இது ரெண்டுமே குணமாகும். இதுல ஒரு மாற்றம் இருக்காது, இதுல ஒரு மாற்றம் இருக்காது. இதுல கடை உயிர், இடை குரில் உயிர். இடை குரில் உயிர் குணமாகும், கடை உயிர் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது அங்கத்துக்கு உண்டான மாற்றம். விக்கிரண பிரத்தியம் இதே மாதிரி நாலு வகையாகும். என்னதுன்னு சொல்லி சொன்னா இதுக்கு கர்த்தரிஷ பொண்ணு இல்ல, இதுக்கு என் வரும் ஷென், இதுக்கு ஒன்னும் இல்ல, இதுக்கு ஐ வரும். இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாத்துக்கும் ஆ வரும், ஆவரும் மகாரம் வக்காரம் தொடங்கி இருந்ததுன்னா, தொடங்குற எழுத்து பின்ன பிரத்தியம் இருந்ததுன்னா ஒண்ணுமே வராது, ஆவோ இல்லாட்டி ஏவோ தொடங்குறதா இருந்ததுதான். இந்த பிரத்தியமும் ரெண்டு வகைப்படுறோம், ஆத்மனே பதம் பரஸ்மை பதம். பரஸ்மை பதம் ஆத்மனை பதம் நம்ம பார்த்தோம். ஆத்மனை பதம் பரஸ்மை பதம் எழுதுறேன். தனக்கே பலன் உண்டாகணும்னா ஆத்மீய பதம், அடுத்தவனுக்கு பலன் போகணும்னா பரஸ்மை பதம். இது பரஸ்மை பதத்துல தி தக அந்தி அப்படின்லாம் சொன்னோம், அதுல தே தே அப்படின்லாம் சொன்னோம். இதெல்லாம் பிரத்தியம், இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சுட்டோம்னா 1, 4, 6, 10 எப்படி பண்ணணுமோ இது நமக்கு தெரிஞ்சிடும். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா 47ல் எல்லா எழுத்துமே இம்பர்ஃபெக்ட்ல பண்ணும்போது ஆவ முன்னாடி சேர்த்துக்கணும், ஆவ முன்னாடி சேர்த்துக்கணும், ஆவ முன்னாடி சேர்த்துக்கணும். ஆகமெண்ட் ஆ இஸ் டு பி பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்க பத்து அப்படிங்கிற தாத்து எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பத்து வீழ்தலில் அப்படிங்கிற தாத்து அது, பத்து பத்தானே வீழ்தலில் அப்படின்ட்டு பத்து அப்படிங்கிற தாத்து பண்ணோம்னா பத்தத்தி அப்படின்னு வரும், பத்தத்தின்னு வரும் முதல் வெற்றுமையில. இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது கூட ஆ சேர்த்துன்றோம், அப்பத்தத்தி அப்படின்ட்டு. ஆனா அப்பத்தத்தி இல்லை, இதுக்கு பின்னாடி வர்ற டெர்மினேஷன்ஸை இங்க சொல்றாரு, அந்த டெர்மினேஷன்ஸை வச்சும் பார்ப்போம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கடந்த காலத்தை சொல்றது இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. நீங்க இப்போ ஆதுனிக எழுத்தாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கறது அப்படின்னா இதெல்லாம் தேவையே இல்லை, மண்டையை உடைக்கிற இந்த மாதிரி பிரயோகங்கள் தேவையே இல்லை. ஈஸியா கடந்த காலத்தை கூறுறதுக்கு ரொம்ப ஈஸியா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, கச்சதி ராமஹ கிராமம் கச்சதி, ராமன் கிராமத்திற்கு செல்கிறான். இதுதானே இது, இது கடந்த காலமா? இது நிகழ்காலம். இது நிகழ்காலத்து பிரயோகத்தை பண்ணோம், ராமன் கிராமத்திற்கு செல்கிறான். இப்போ இத கடந்த காலமா ஆக்கிறேன் பாருங்க, புரிஞ்சு போச்சு. ராமஹ கிராமம் கச்சதி ஸ்ம அப்படின்னு ஒரு ஸ்மாவை சேர்த்து விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுறது? கடந்த காலம் ஆயிடுறது. ராமன் கிராமத்திற்கு செல்லும் பொழுது கடந்த காலம் ஆயிடுறது. சென்றான், கச்சதி ஸ்ம
ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லும் பொழுது என்ன ஆயிடுது என்னதென்றால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம். இப்போ இங்கே என்ன ஆயிடும், ராமன் கிராமத்துக்கு சென்றான் ஆயிடுது, செல்கிறான்றது சென்றான் ஆயிடுது, ஸ்வா சேர்த்தா போதும். இது ஒரு ஷார்ட்கட், சந்தமமாலாம் படிச்சிங்கன்னா அந்த ஸ்மா பிரயோகம் நிறைய இருக்கும். அதனால சொன்னேன், என்ன சொல்றாரு, ஆவ சேர்க்கணும்னு சொல்றாரு. ஆவ சேர்க்கணும் அப்படிங்கும் போது எங்க ஆவ சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது. ஆவ சேர்க்கறது எந்த ஒரு தாத்து எடுத்துன்னு இருந்தீங்களோ அந்த தாத்துவோட தான் ஆவ சேர்க்கணுமே தவிர வேற எதோடையும் சேர்க்கறது முன்னாடி ஆவரணுங்கிறது இல்லை, தாத்துக்கு முன்னாடி ஆவரணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா உபசர்க்கம் அப்படிங்கிறது ஒன்று சேர்த்துட்டோம் நம்ம, ப்ரிபோஷன்ஸ் சொல்றாரு இங்க, நம்ம உபசர்க்கம்னு சேர்த்துட்டோம். என்னது புற அணு இதெல்லாம் வரும். என்ன இந்த அணு பாத்தாத்தி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பாத்தாத்து அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க வரணுமா இங்க வரணுமான்னா வேர் சொல் இதுதான் பத்து, அந்த பத்துக்கு முன்னாடி ஆ வரும், புறாக்கு முன்னாடி இல்லை. அணு பிளஸ் ஆ பிளஸ் என்னவா இருக்கலாம். அப்ப எந்த வேர்ச்சொல் இருக்கோ அந்த வேர்ச்சொல்லுக்கு தான் வந்து ஆ சேருமே தவிர உபசர்க்கத்துக்கு இல்ல, சரியா? அதுதான் அங்க சொல்லியிருக்காரு, பிர பிளஸ் விஷ் அதோட சேர்க்கணும்னா பிள பிர பிளஸ் ஆ பிளஸ் விஷ், விஷ் தான் உங்களுக்கு தாத்து வேர்ச்சொல்லு, அந்த விஷோட சேர்க்கணும் ஆ. பவதான் பூதான் வேர்ச்சொல்லு, அந்த பூவோட சேர்க்கணும் ஆ. புரியறதா? அணு ஆ பூ அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த ப்ர பிளஸ் அ அணு பிளஸ் அ இதெல்லாம் சந்தி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த இலக்கணத்தை கட்டுப்படுத்தா இருக்கு. அணு பிளஸ் அ, அன் பிளஸ் உ பிளஸ் அ, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் இருந்துட்டு போறது, பூவா இருக்கலாம் பத்தத்தா இருக்கலாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போறது, உ பிளஸ் அ இருக்கு, உ பிளஸ் அ வருது. என்ன வருது, உ இருக்கு முன்னாடி, உ தொடர்ந்து ஆ வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரெண்டு மூணு அஞ்சு வகையில நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம், என்னது உயிரெழுத்தை தொடர்ந்து மெய் எழுத்து இருந்ததுன்னா, உயிரெழுத்தை தொடர்ந்து உயிரெழுத்து எந்த வந்தது பாருங்க, அ இ ஊரு இதை தொடர்ந்து அ இ ஊரு இருந்ததுனா தீர்க்கமாகும், அது அகசவரண தீர்க்கம்னு சொல்லி சொன்னோம். ஆவை தொடர்ந்து இ ஊரு இருந்ததுன்னா குணமாகும், அதே ஆவை தொடர்ந்து ஏஓ ஐஓருன்னா விருத்தி ஆகும், அதே ஆவை விட்டுட்டு இ ஊரு இல்ருவா தொடர்ந்து உயிர் எழுத்து எழுத்து எதாவது இருந்ததுனா எண் வரும்னு சொன்னோம். இந்த ஊக்கு பதில் எண் வரும், ஊக்கு பதில் எண் எண் அப்படின்னு சொல்லி சொன்னா யவரல அதுக்கு பதிலு வரும், ஈக்கு பதிலு யகாரம், ஊக்கு பதிலு வகாரம். அன் பிளஸ் பிளஸ் ஆ இப்ப என்ன ஆறுது, அன்பா அப்படின்னு ஆறுது, அன்பு பிளஸ் ஆ அன்பா எழுத்து. இந்த அன்பாவை தொடர்ந்து என்ன எழுத்து வந்தாலும் அந்த எழுத்துக்கு போட்டுடணும். அங்க என்ன சொல்லிருக்கு, அதனால தான் அன்ப பவத் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரதி பத்து, பிரதி பிளஸ் ஆ பிளஸ் பத்து, பிரதி பிளஸ் ஆ பிளஸ் பத்து, இ பிளஸ் ஆ இருக்கு, இங்க வகாரம் வந்த மாதிரி அங்க எக்காரம் வருது, பிரத்ய பத்த அப்படின்னு வருது. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த சூத்திரத்தை எப்படி சொன்னோனோ அதே மாதிரி அஞ்சு வகையான அந்த சூத்திரமும் சந்தி சூத்திரமும் ஞாபகம் வச்சுக்கணும். அஞ்சு வகையான சந்தி சூத்திரம் என்னது, ஆ இ ஊர் தொடர்ந்து ஆ இ ஊர் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா தீர்க்கம். முதலு ஆ இ ஊரு தொடர்ந்து ஆ இ ஊரு இருந்ததுன்னா ரெண்டுத்துக்கும் பதில் தீர்க்கம் வரும், தீர்க்கம் ஆகும், ஆ இ அப்படின்னு வரும். என்ன இருந்தாலும் ஆன்னு சொல்லி சொன்னா ஆ உடைய பதினெட்டு, ஈன்னு சொன்னா ஈவோட பதினெட்டு, அதெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ரெண்டு ஆவ தொடர்ந்து இ இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆவ தொடர்ந்து இ இருந்ததுன்னு சொல்லி சொன்னா குணம் வரும், குணம் வரும்.
மூணு ஆவை தொடர்ந்து ஏ ஓ ஐ ஔ இருந்ததுன்னு சொல்லி சொன்னா ரெண்டுத்துக்கும் பதில் விருத்தி வரும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்தது இது மூணு மூணு வந்துடுது. நாலு என்ன சொல்றோம்? ஈ ஊருவை தொடர்ந்து நாலு, இது தொடர்ந்து அச்சு. அச்சுன்னா உயிர் எழுத்துன்னு சொன்னோம். இருந்ததுன்னா இந்த ஈ ஊருக்கு பதில் எக்காரம் வக்காரம் ரேஃபம் லக்காரம் ரேஃபம் லக்காரம் வரும். அடுத்தது என்னது? அஞ்சாவது ஈ ஊரு இதை தொடர்ந்து உயிர் எழுத்து எது இருந்தாலும் என்னாகும்? இந்த ஏஓ ஐஓக்கு பதில் ஐ ஔ ஆய் ஆ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த அஞ்சு ஃபார்முலா இதான் சந்தியோட ஃபார்முலாஸ். இந்த அஞ்சும் அங்கே அப்ளை ஆகும் அதுதான் சொல்லியிருக்காரு. சரி, அப்போ என்ன சொல்றாரு? வென் வெர்ப் பிகின்ஸ் வித் அ வவல் தி ஆகமெண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ் விருத்தி வித் தி இனிஷியல் வவல். இப்போ இது ஒரு ரூல் இங்க என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு எடுத்துருவோமே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு உயிரெழுத்தோட தொடங்குறது நீங்க எந்த வேர்போட எந்த உயிர் மெய்ச்சொல் மெய் தாத்துவோட வேர்ச்சொல்லோட நீங்க சேர்க்கணும். அந்த வேர்ச்சொல் இது என்ன இப்ப இந்த இடத்துல என்னது? அது வந்து வினை சொல்லா இருக்கு, வினை வேறா இருக்கு. அந்த எந்த வினை வேரோட நீங்க ஆவை சேர்க்கிறீங்களோ அந்த வினை வந்து அந்த வினை சொல்லு அந்த வினை வேர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, உயிரெழுத்து தொடங்குறதா இருக்கு. இங்க என்ன சொல்றாரு? அஸ்ஸி அப்படின்னு இருக்கு. அஸ்ஸி அச புவி இருத்தலில் அப்படின்ட்டு அஸ் அப்படின்னு இருக்கு. சரியா, இந்த அஸ் அப்படிங்கறதோட நீங்க ஆவை சேர்க்கணும். அ பிளஸ் அ முதல் ரூல். அ பிளஸ் அ என்ன ஆகும்? தீர்க்கம். அப்ப என்ன ஆகும்? ஆசிய அப்படின்னு ஆகும். அ பிளஸ் அ இங்க ஆசியன் ஆகும். சரி, அடுத்தது ஆ பிளஸ் இச்சா இருக்கு. ஆ பிளஸ் இ ரெண்டாவது ஆ பிளஸ் இல குணமாகும் சொல்லியிருக்கு. என்ன ஆகும்? குணமாயி ஏச்ச அப்படின்னு இருக்கணும். பாருங்க, ஆசிய கரெக்டா இருக்கு, ஏச்ச தப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா அங்க ஐச்ச வரணும். சோ இங்க என்ன இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆவ ஈ தொடர்ந்தாலோ ஆவ ஆ தொடர்ந்தாலோ குணமோ தீர்க்கமோ வரக்கூடாது. அதுக்கு என்ன ரூல் சொல்லியிருக்கோ அந்த ரூல் இங்க வராது. ஆவை தொடர்ந்து உயிரெழுத்து இருந்ததுன்னா அது வந்து விருத்தி தான் ஆகும். ஆவுக்கும் ஆவுக்கும் விருத்தி என்னன்னு கேட்டா ஆசிய அப்படின்னு ஆயிடுறது. அதுக்கு விருத்தி வந்து ஆசியன் ஆகுது. அதே மாதிரி என்ன ஆறுது? ஆவை தொடர்ந்து ஈ இருந்துன்னா ஐச்ச. விருத்தி எழுத்து வந்து மாறிடுறது. அதுதான் அங்க ஒரே விஷயம். அ பிளஸ் ஓ ஔஷத அப்படின்னு ஆறுது. இல்லாட்டி ஆ பிளஸ் ஓ அப்படி ஆகாது. ஆ பிளஸ் ஓ கூட பரவாயில்ல, ஆ பிளஸ் இ ஆகவே ஆகாது. ஸோ விருத்தி ஆகும், அது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு? பரஸ்மை பதத்துக்கு என்ன வரும், ஆத்மை பதத்துக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு. து ஆத் து தாம் அன் சு தம் த அம் வ ம. இது வந்து பரஸ்மை பதத்துக்கு வரும். ஆத்மனை பதத்துக்கு த இதாம் அந்த தாஹா ஈதாம் துவம் ஈ வஹி மஹி அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆத்மனை பதத்துக்கு பரஸ்மை பதத்துக்கு என்ன வேற்றுமை உருவு வருது அப்படிங்கறத மாத்திரம் இங்க சொல்லியிருக்கு. இந்த வேற்றுமை உருவு இங்க சேர்க்கணும் அவ்வளவுதான்.
இப்ப என்ன வேர்ச்சுவல் என்ன எடுத்துருக்கோம், அவிஷ விஷ் அப்படின்ற தாத்து வச்சுருந்தா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால விஷய எடுத்துட்டாரு. விஷயில வந்து ஃபர்ஸ்ட் இம்பர்ஃபெக்ட் எடுக்கிறாரு. என்னது விஷ, விஷ இதோட ஆ சேர்க்கிறீங்க, அவிஷ அவிஷ முதல் பாகத்தை வரைக்கும் ரெடி பண்ணிட்டுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆறுது து சேர்க்கிறீங்க, து சேர்க்கிறீங்க பிரத்தி இத்து, அதனால இங்க அ வரும். அ வி ஷத்து வந்திருக்கு. அவிஷத்து அவிஷு பிளஸ் து தாம், தாமும் ஆல தகாரத்தை தொடங்கிறதுனால ஆதா வரும். என்ன ஆறுது அவிஷ தாம். அடுத்தது என்னது தாம் அன், அண்ணுக்கு ஆ வராது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே அ இருக்கு, ஆவை தொடர்ந்து வந்ததுன்னா இந்த ஆ வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். நமக்கு தேஸ் என்னது அவிஷ், சோ அவிஷு பிளஸ் அன் அவிஷன், அவிஷன் சரியா. அதே மாதிரி அவிஷு பிளஸ் இஸ், அவிஷு பிளஸ் இஸ், அவிஷு பிளஸ் அ பிளஸ் இஸ் ஆகும். அவிஷு பிளஸ் அ பிளஸ் இஸ் ஆகும். இந்த சக்காரம் என்னாருது விசர்காயி அவிஷஹ அப்படின்னாரு, அவிஷஹ. அப்புறம் அவிஷ பிளஸ் தம் அவிஷதம், இங்க தாம் வந்தது தம் அந்த மாதிரி அவிஷதம். அவிஷ பிளஸ் த அவிஷத, அவிஷ பிளஸ் அம் அம் அன் வந்த மாதிரி அவிஷம் அப்படின்னு ஆகும். அவிஷ பிளஸ் வ அவிஷாவ ஆகும். அவிஷ பிளஸ் ஆ பிளஸ் வ என்ன ஆகும் அவிஷாவ, அவிஷாம அதான் ரூபம் சரியா. இது பரஸ்மை பதியோட ரூபம். ஆத்மனை பதியோட ரூபத்தை பார்ப்போம். ஹரி ஓம்.